சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கற்கண்டு பொங்கல் செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், முந்திரி, பாதாம், ஏலக்காய், நெய். நான் 6 லிட்டர் பால் ஊற்றி 6 லிட்டர் தண்ணியும் ஊற்றியிருக்கேன். பாலில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் தண்ணி பத்தாது, திரும்ப 6 லிட்டர் பால் நான் ஊற்றுவேன். இப்போ வந்து கொலை கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நம்ம உலை கொதிச்சிருது, அரிசியை போட்டுட்டேன். இப்போ நம்ம பால் பொங்கி வருவதால கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இது வேகட்டும், இது ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கும், அடிப்பிடிச்சிக்கும். கல்கண்டு வந்து நான் ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு தேவையான 1/4 கிலோ கல்கண்டும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு. இப்போ நான் ஏலக்காய் மட்டும் வாசனையாக இருக்குன்னு முதல்ல போட்டுக்கிறேன். இப்போ அது வேகட்டும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து மேற்கொண்டு ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் பால் ஊற்றணும், இது திக்காகும் போது ஊற்றணும், ஏன்னா அடி பிடிக்கும். இன்னும் கல்கண்டு போடலை. கல்கண்டு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து மாவு பச்சை அரிசி போட்டிருக்கேன், அதாவது பொன்னி அரிசி நாளைக்கு தான் போடுவோம் பொங்கலுக்கு. இது மாவு பச்சை அரிசி, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல சாதம் ஆகியிருக்கு. பாருங்கள், ஒரு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ சாதம் வந்திருக்கு. இதில் 1 பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கல்கண்டு போட்டுக்கலாம். நான் 200 அரிசி கணக்கு வச்சு 200 கல்கண்டு போட்டேன். ஆனால் கல்கண்டு சாதத்துக்கு கல்கண்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இது வந்து நம்ம குங்குமப்பு போடலாம். என்கிட்ட குங்குமப்பு இல்லை. குங்குமப்பு நல்ல வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து 1/2 லிட்டர் பாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 150 பால் ஊற்றிருக்கேன். ஏதாவது 750 பால் ஊற்றிருக்கேன் வச்சிங்களேன். தண்ணி ஒரு 2 டம்ளர் தான் வச்சேன். ஏன்னா வெளியில் வச்சு வேகும்போது தண்ணி நிறையா வேணும். குக்கர்லனா ஒரு 5 டம்ளர் பாலில் வெந்துடும். இப்போ நம்ம இது முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நான் வந்து கல்கண்டு போட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் நெய் போட்டிருக்கேன். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இது தாளித்து அதில் ஊற்ற வேண்டியது தான். நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி. பால் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் வெந்தால் தான் அரிசி நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து சும்மா பேருக்கு 1 டம்ளர் 1.5 டம்ளர் வச்சா போதும். மீதியெல்லாம் நீங்கள் பாலில் தான் வேகப்படணும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தொண்டைக்காரகரன் இருக்குது. நம்ம வந்து முந்திரி திராட்சையை போட்டிருந்தோம், அதை வந்து இப்போ நம்ம வறுத்துருச்சு. இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம்.